Every year, 30 lakhs is spent for heart surgery of children. A total of 98 children have been treated for heart ailments and 80 lakhs has been spent for this project. It is a popular saying, health is wealth. Even to get the health and preserve your health, you need to spend your wealth. But the poor people's health without any wealth is a big question mark before the society. A larger number of poor people with ill health and their pathetic condition of not being able to get good health facilities is a cause of great concern not only to the poor people but to the nation as a whole. Sterlite Nirvagathin Sarbaga, Dinandorum, Kramapura, Marthu Mayangal, Tingal Kalamai Madathurilum, Savakalamai Melavatan Matu Pandaram Patilum, Budangalamai Silicon Patilum, வியாழக்கிழமை சாமிநத்தம் மற்றும் வீரபாண்டியபுரத்திலும் வெள்ளிக்கிழமை மடத்தூரிலும் சனிக்கிழமை மீளவட்டான் கிராமத்தில் மீண்டும் தினந்தோறும் மாலை 2 மணி முதல் 5 மணி வரை தன்னலமற்ற சிறந்த கைதேர்ந்த மருத்துவ நிபுணர்களினால் இந்த மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் தங்களது வியாதிகளுக்கு தகுந்த சிகிச்சையை இலவசமாக பெற்று மீண்டும் பயனடைந்து வருகின்றனர். ஸ்டெர்லைட்னால எங்களுக்கு நல்ல மருந்து மாத்திரெல்லாம் இலவசமாக கிடைக்குது. இதனால நாங்கள் நல்ல பயனடைந்திருக்கோம். இது வடசில்குமட்டி முத்தமாயம் பேரு. நான் சத்துணவுல வேலை பார்க்கேன். எங்களுக்கு இலவசமா மருந்து மாத்திரை கொடுக்காங்க. எங்களுக்கு குணமாகவும் ஆகுது. எங்களுக்கு வெளியெல்லாம் போக முடியாது. என் பையனுக்கு 2 ரெட்டை பிள்ளைகள் மருந்து மாத்திரை சளி மருந்து எல்லாம் வாங்கிக்கிடுவோம். காய்ச்சல் மருந்து எவ்ரி டே ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் ஃப்ரம் 2 PM to 5 PM to the remote villagers with expert and qualified doctors' treatment and free quality medicines is now a reality to the poor and deserving villages of Tuticorin district. Today, the health is more within reach of the poor people thanks to the efforts of Sterlite. The poor people are now acquiring the priceless personal wealth. Is very critical as it shapes a human life. Character and hygiene are very important, like education. The hygiene lessons taught in the very early ages will be of very long help to students. Sterlite realizes this and plays a crucial part in educating the school children of Tuticorin in the area of personal hygiene. October 15th has been announced as the Hand Wash Day. In July 2009, Sterlite introduced the Hand Wash Day at Nenapuram TNDTA Primary School to teach students on effective hand washing methods to avoid infections. It is also sponsoring free soap to each student every month to ensure the good hygiene habit to imbibe in them and help them in the long run. The students are taught the art of hand washing, what will happen if they do not wash their hand, how the germs and infections will spread if they do not wash their hand, when and how they have to wash their hands, and the right methods of hand washing are taught to them. ஜூலை 2009 ல இருந்து ஸ்டெர்லைட் நிறுவனத்தால சுத்தமாக கை கழுவுற திட்டம் எங்க நைனாபுரம் டிஎன்டிஏ தொடக்கப்பள்ளியில அறிமுகப்படுத்தினாங்க. ஒவ்வொரு மாதமும் சரியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சோப்பு வீதம் கொடுத்து அவங்களுக்கு நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு எப்படி தான் கை கழுவணும், எப்படி ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா பின்பற்றி இப்போ ஓரளவுக்கு வழக்கமாக அந்த வர்ற நோய் தாக்குதல்ல இருந்து அவங்களுக்கு நல்லா பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் கூட இப்போ நிறைய பணிகள் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. தனியா அந்த பிள்ளைகளுக்கு தனியா டியூஷன் கொடுக்கறாங்க. எல்லா சமூக சேவைகள்ல இதுவும் ஒண்ணு. எங்களுக்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்தால பல பயன்கள் கிடைச்சிருக்கு. இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுத்தமான கைகளை ஆரோக்கியத்தின் அடையாளம்ங்கிற திட்டத்திற்காக ஸ்டெர்லைட் நிறுவனத்திலிருந்து சோப் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாசமும் இப்போ 2 வருஷமா சோப் கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த சோப்பு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கறதுனால பிள்ளைங்க நல்லா சுத்தமாக கையை கழுவி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்த பின்னாடி அந்த சோப்பை கழிச்சு கை கழுவுறதுனால சுத்தமாக ஆரோக்கியமாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. என் பெயர் அங்காபிரம்ஷன். நான் டிஎன்டிடிஎஸ் ஸ்கூல்ல 5வது வகுப்பு படிக்கிறேன். நான் முதல்ல சோப்பு வச்சு கையவே கழுவ மாட்டேன். ஸ்டெர்லைட் மாசம் மாசம் எனக்கு சோப்பு கொடுக்குறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க இப்படி கையை கழுவுனா அதுபடி நான் கையை கழுவுறேன். த
The students have now realized the importance and necessity to wash hands and the right methods to wash hands. They have understood the basic concept, health is imperishable wealth. The pure and hygiene hands are the basis for good health. The conscious students who are visibly excited with the health pamphlets tell us they have got the basic awareness of health and hygiene. The Sterlite Industries will always be a lighthouse to the seeking and underprivileged people who are caught in the streams of darkness called poverty.